நமக்கு எம்ஆர்ஐயோ சிடி ஸ்கேனோ எதுவோ தெரியாதையா? அது பார்த்ததெல்லாம் கேட்கறது என்னது, நம்ம மனசு தேவையில்லாததெல்லாம் வாங்குவோம். டாக்டர், பரீட்சை, இந்த போறப்பெல்லாம் பயம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? குருச்சரணம் இது பார்த்துட்டு இருக்க என்ற அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடுவரி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான விஷயம், இதை கட்டாயம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சில நேரங்கள் என்ன செய்யப்படும், சில நேரங்களில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறீங்க, தட்டர் 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 அடிதா இல்லையா? இன்டர்வியூவில் என்ன ஆகுமோ, எப்போ பார்த்தாலும் நம்ம கட்டாயம் இன்டர்வியூ நான் அடிச்சு ஒருக்குவேன் அப்படின்னு என்ன வந்தது கிடையாது. டிடு டிடுக் டிடுக் டிடுக்குன்னு அடிச்சுக்கிறோம், என்னத்தை கேட்க போகிறானுங்களோ, என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு பயம் வந்துடுது. ஓகே, அது இல்லை, அது மட்டும் இல்லை, இன்னொன்று இப்போ டாக்டரை பார்க்க போகிறீங்க, ஏன்னு அது ரொம்ப ரொம்ப ஐயா கண்ணுங்களா அத்தி அத்தி, இந்த காலகட்டத்தில் எந்த டாக்டரை போய் பார்க்க போனாலும், நானும் ஒரு டாக்டர் தான், ஆனாலும் அந்த தொழிலை விட்டுப்பிட்டே விட்டுருக்கங்க, ஆனால் பயம் 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 பயமாக இருக்கும். என்ன டயக்னோஸோ, நமக்கு எம்ஆர்ஐயோ சிடி ஸ்கேனோ எதுவோ தெரியாதையா? அது சரி, அது போச்சு. அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவோம், கண்ணை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க கண்ணுகளா, அவங்க பராக்கிரமத்தை நம்ம கேட்டும் ஆளாது, டட்ட டட்டா டட்ட டட்டா தான் சும்மா. இல்லை நம்மளை சில பேர் பேசியே நம்மளை கொன்றுவாங்க, இல்லை சும்மா நம்மளை தொல்லை பண்ணுவாங்க, பிரச்சனையே கட்டப்பட நம்மளை சும்மா தொல்லை பண்ணுவாங்க. இந்த தொல்லைக்கு வேறு நம்ம ஆளாகணும், வேறு வழியே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறப்ப நமக்கு ஒரு ரெமெடி வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும். இந்த ரெமெடின்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இல்லை. நம்பர் ஒன்று வந்து நம்மளுடைய மௌனம், அது சூப்பர் ரெமெடி. இந்த மாட்டை என்னத்தை பேசினாலும் அது என்ன மௌனமாக இருக்க போகுது, பதிலாக சொல்லிட போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்டர்வியூக்கு போகிறப்ப நம்ம மௌனமாக இருக்க மாட்டோம், நம்ம டாக்டர்கிட்ட போகிறப்ப மௌனமாக இருக்க மாட்டோம், அப்புறம் நம்ம பயம் துப்புக்கு துப்பு துப்பு துப்புன்னு வருது இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் போகிறப்ப ஹீட்டர் அப்படிங்கிற பார்ச் ஃப்ளவர், அது அருமையானது. இதெல்லாம் நிறையா ஒவ்வொரு மனுஷனும் அனுபவபூர்வத்தில் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த கீத்தர் அப்படிங்கிறத எழுதி பேப்பரில் வச்சுக்கலாம், இல்லை கையில் கீத்தர் ஹெச்சி இல்லை டிஹெச்சியாக கீத்தர் அப்படி எழுதிக்கலாம், இல்லை கீத்தர் கீத்தர் வா சும்மா மனசுக்குள்ள நினச்சிக்கலாம், இல்லை அந்த ஃப்ளவர் வந்து எனர்ஜி ரசில் ஃப்ளவரையும் விற்கிறாங்க அந்த கார்ட்ஸ், அதை வாங்கி வச்சுக்கலாம், இல்லை கீத்தருடைய இதை வந்து பாஸ் ஃப்ளவரை வாங்கி வச்சுக்கலாம். இதை செய்யுங்க கண்ணுகளாக, கட்டாயம் தமக்கு யூஸ் ஆகும். நாங்கள்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், புரிஞ்சா? டாக்டர்ஸை போகிறப்ப இன்னொன்று என்னென்னா, நமக்கு தோத்காடு தோத்கார வச்சாலும் நான் போனதே கிடையாது எனக்கு புரிஞ்ச 30 வருஷத்தில். இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் கீத்தர், புரிஞ்சுக்கணுங்களா? கீத்த அடுத்து கடைக்கு போகிறோம், கடைக்கு போகிறோமா, போய் நம்ம இப்படியே பார்ப்போம், மாலுக்கு போயிட்டா கேட்கவே வேண்டாம், எது வேணும் வேண்டாங்கன்னே புத்தி என்ன பண்ணாது, ஆராயவே ஆராயுது, மனசா பார்த்ததெல்லாம் கேட்கும். நம்ம போயிட்டோம்னா இல்லையா கண்ணுங்களா, பார்த்ததெல்லாம் கேட்கறது என்னது, நம்ம மனசு தேவையில்லாததெல்லாம் வாங்குவோம், அதை வாங்கி எங்கே கிடக்குனே அப்புறம் தெரியாது. இதை நான் நிறையா பண்ணியிருக்கேன், இது உண்மை. போனோம்னா இது நல்லா இருக்குல்ல அப்படின்னா, அது மட்டும் 6 இருக்கும், ஆனால் 7வது அதை வாங்குவோம். அது மாதிரி நம்ம வாட பார்க்கறதெல்லாம் வாங்கி பட்ஜெட் வேற கூடி போயிடும். போயிட்டு வந்து என்ன பண்ணுவோம், வருத்தப்படுறவங்களாக இருக்கும், வருத்தப்படுற சங்கத்தில் நம்ம சேர்ந்துருவோம், புரிஞ்ச கண்ணுகளா? இல்லை நான் இதுக்கு ஒரு அருமையான உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுதா? முதல்ல நீங்கள் பெட்டர் யூ டிட்டர்மின் யுவர் செல்ஃப், எனக்கு என்ன வாங்கணும் இதை மட்டும் பண்ணிட்டு போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால் என்ன சொல்லியிருக்கேன், எது வாழ்க்கை ரொம்ப தேவையானது, எது தேவை இல்லாததை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இப்போ நான் என்ன வாங்க போகிறேன், ஆனால் ஒரு மார்க்கில் போகிறப்ப எக்ஸ்ட்ராடினரியாக எல்லாம் இருக்கும், என்ன உணவோ இருக்கும், நம்மளை கவர்றதுக்கு நம்மளை கவர்ச்சிகரமாக காட்டி என்னெல்லாமோ நம்ம ஒரு புடவை தான் வாங்க போவோம், ஆனால் பாருங்கள் 9 புடவைக்கு கொடுத்து வருவோம், புரிஞ்சா கண்ணுங்களை? அது நான் சேர்த்து என்ன நான் உண்மையை சொல்லணும் இல்லையா? இல்லை ஒரு கடைக்கு போய்
நான் ஒரு பன்னெண்டு படம் வாங்காமல் வந்தது இல்லை கண்ணா. அதை நான் நிறுத்தம் நினைச்சு தான் போவேன், ஆனால் பண்ண மாட்டேங்குவேன். புரிஞ்சிச்சா? புரிஞ்சா கண்ணுங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனை மாற்றதுக்காகப்பா பாத்துல புண்ணியவாங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சாங்க இல்லை அந்த லண்டன்மா நகரத்தில். அதுக்கு பேர் என்ன? சிக்கரி இல்லை. அதை நினச்சினாலும் போதும், சிக்கரி ஞாபகம் வச்சு கடைக்கு போகிறப்பெல்லாம் சிக்கரி அப்படின்னு வந்துடும். சிக்கரி அந்த சிக்கரி நினைச்சாலும் போதும், அது ஃபோட்டோ வச்சுட்டு போனாலும் போதும், அந்த மாத்திரை ரெண்டு வாயில் போட்டு போனாலும் போகும். இதெல்லாம் உங்கள் எனர்ஜிஸில் இருக்குது, கேட்டு வாங்கிக்கோங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? இந்த ரெண்டனுடைய உபயோகத்தை புரிஞ்சுக்கணும். கீர்த்தர் எதுக்கு? இன்டர்வியூ, டாக்டர், பரீட்சை, இந்த போகிறப்பெல்லாம் பயம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? கீர்த்தர். சிக்கரி எல்லாம் தேவையில்லை அப்படி என்று சொல்வதற்கு சிக்கரி. புரிஞ்சா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். கிட்ட கிடைக்கலாம். பாய்.